அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அம்மா 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபோக்கஸ் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. அதனால் நானும் அதே 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கும் அதே ஃபோக்கஸ் கிடச்சிச்சு. அதை நான் ஸ்டடீஸ்லேயும் அப்ளை பண்ணேன். திருமாரணன் கொடுக்குற டெய்லி டாஸ்க்கு வந்து நான் ஸ்கூல்லையும் வீட்லேயும் அப்ளை பண்ணப்போ ஒரு நல்ல சேஞ்ச் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லியாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18 தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு இந்த குரு பயிற்சி என்பது நடந்துச்சு. மேஷ ராசியிலிருந்து குரு வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆனார். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும், ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஸோ குரு பயிற்சி என்ன அப்படின்ற கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம்ப்பா. வணக்கம். இப்போ குரு பயிற்சி வந்து நடந்துச்சு, 1/5/2024 புதன்கிழமை நடந்துச்சு. ஸோ குரு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு போனார். பொதுவாக அந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே, ஏதாவது ஒரு பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பயம் ஒன்று அடிப்படையில் ஏற்பட்டுரும். ஐயோ, நம்மளுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும், ராகுக்கு எது பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட ஒரு பயம் வரும். ஆனால் குரு அப்படின்னா நல்லவர் தானே அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட கேள்வி இருக்கும். அப்போ குருக்கு எடுக்க மாட்டார்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஒரு பார்வை உங்களோடது என்ன? இப்போ குரு பார்த்தால் கோடி தோஷத்தை வர்த்தி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்ற ஒரு பழமொழி பொதுவாக எல்லாருக்கும் உண்டு. ஆனால் குரு வந்து எல்லா ராசிக்குமே நன்மை செஞ்சிருமா அப்படின்னா, எல்லா ராசிக்குமே நன்மை செஞ்சிடாது. அதேமாதிரி எல்லா ராசிக்குமே கெடுபலனையும் செஞ்சிடாது. ஏன்னா பொதுவாகவே குருவினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நன்மை செய்வது மட்டும்தான் அவருடைய வேலை. அதிகமான தீய பலன்களை அதிகமாக கொடுக்க மாட்டார். இருந்தாலும் இந்த குரு என்பது பார்த்திங்கன்னா தேவ வர்க்கத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால, அசுர வர்க்கத்தில் பிறந்த சில ராசிகள்னு சில அமைப்புகள் இருக்குது. அந்த அசுர வர்க்கத்தில் பிறந்த சில ராசிகளுக்கு மட்டும் அந்த குருவினுடைய பலன்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரே தவிர, அதுக்கு ரொம்ப தீய பலன்களை வந்து கொடுத்துட மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே 10 குரு வருது, அங்கே அதில் குரு வருதுன்னு சொல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நூல்களில் பார்த்தா, புலிப்பானி நூல்களை பார்த்தா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாதொரு மூன்றிலே துரியன் படைமாண்டதும், இன்மை எட்டினில் வாலிபட்டம் இழந்ததும், ஈசனார் 10 திருவோட்டிலே பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திர நாளிலே வனவாசம் போனதும், சத்தியமாமுனி 6 இரு கால்களிலே பந்தளம் பூண்டதும், முடியோடிட்டர் அவன் முடி 12 கீழே விழுந்ததும் சொல்லி சில புலிப்பாணி பாடல்கள்ல நிறைய, ஆமா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியா பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு என்னன்றது, ஆமா, அந்த குரு இப்ப ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறைதான். இப்ப ஜென்மத்துல குரு வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு வனவாசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அங்கே போட்டு, அப்ப ராமருடைய இதை எடுத்து அங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வரும்போது தான் அவருடைய ராசிக்கு அந்த கடகத்துக்குள்ளே உள்ள வரும்போது தான் அவர் வந்து தன்னுடைய நாடு நகரங்கள்லாம் இழந்து தன்னுடைய மனைவியை விட்டு எல்லாம் காட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தது, தீதில்லாத ஒரு மூண்டிலே துரியோதன் படை மாண்டதும் அப்படின்னா மகாபாரத போர். ஆமாம், மகாபாரத போர் நடக்கும்போது அந்த 3 இடத்துல குரு வரக்கூடிய காலங்களில் துரியோதனுடைய படைகள் எல்லாம் மாண்டு இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து ஏற்பட்டது அப்படின்றது வந்து அந்த துரியோதன் படை மாண்டதும், இன்மை எட்டில் வாலிபட்டம் இழந்ததும். அப்போ இன்மை எட்டில், இப்போ ஒரு 8 வந்து ஒரு குரு வரும்போது அவங்க ஏதாவது இடத்த ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தீய செயல்களாலேயோ இல்லை வேறு அவங்களுக்கு கூடிய ஒரு பிரச்சனையாலோ தன்னுடைய நிலையில் இருந்து ஒரு டீ ப்ரொமோட் ஆகிடுறது, அந்த பதவியிலிருந்து ஒரு பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்படி ஒன்று ஒரு எழுது. இன்மை எட்டில் வாலிமட்டம் இழந்ததும், ஈசனார் 10 திருவோட்டிலே பிச்சை எடுத்ததும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு 10 குரு வரும்போது அது பந்தனன் 10 வர அவதிகள் மெத்த உண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்தனா குரு, அந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு 10 இடத்துல வருது ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னும் போது ஒரு பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்படி வந்து அப்படி ஒரு வார்த்தைகளும் அதில் இருக்காங்க. பதவி போகும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மாதிரி ஈசனார் திருவோட்டில் பிச்சை எடுத்தது, தர்மபுத்திர 4 வனவாசம் இப்படிலாம் சொல்லி வரும்போது பார்த்தா இரு கால்களை, அப்போ ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதலாத ஒரு மூன்றிலேயே துயிரிழப்பை பாண்டதும், மின்மை எட்டில் வாலிபட்ட உள்ளது, ஈசனார் 10 திருவோட்டை பிச்சை, தர்மபுத்திர 4 வனவாசம் போனதும். அப்போ ஒருத்தர் வந்து இடப்பெயர்ச்சி, இடம் விட்டு இடம் மாறி எங்கேயாவது போகிறாரு வர்றாரு அப்படின்னா அவருக்கு 4 குரு, அதாவது தர்மபுத்திர 4 வனவாசம். ஏன்னா அவங்க வந்து நாடு நகரங்கள்லாம் இழந்து வனவாசம் போய் காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா தர்மபுத்திர 4 வனவாசம் போனோம். சத்தியமாமுனி 2 கால்களிலே பந்தனம் போன்றது, பந்தனம்னா விலங்குகள், அந்த விலங்குன்றது வந்து கை காலில் விலங்கு மாட்டக்கூடியது. அப்போ வந்து ஒரு அந்த 6 குரு வரும்போது
ஒரு சிறை சேதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இப்படிலாம் ஏற்படுவேன். இந்த மாதிரி முடியோடிட்ட ராவணன் முடி 12 கீழே விழுந்ததும் அப்படின்னும்போது ஒரு நல்ல ஒரு புகழ் கீர்த்தியோடு ஒரு வாழ்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய 12 குரு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அவனுடைய புகழ் எல்லாம் அழியும், இப்படி இப்படின்ற பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அன்னைக்குள்ள சூழ்நிலைகளை வச்சு அது எழுதப்பட்டது. சரி, இன்றைக்கி அதெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னா நடைமுறைக்கு வந்து அது சில விஷயங்கள் சரியாக இருக்குது, சில விஷயங்கள் சரியாக வரல. அதனால் இந்த பாடலெல்லாம் பார்த்து நம்ம பெருசாக பயப்படணுன்றது முதல்ல அவசியம் கிடையாது. முதல்ல ஏன்னா சில பழைய நூல்களில் மூல நூல்களில் குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு நடைமுறைமான விஷயங்களுக்கு இது சரியாக வரதுனால சில விஷயங்கள் அது வந்து ஒத்து போகலை. இப்போ சொல்கிறாங்க அந்த காலத்தில் வந்து இப்படி கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் ஆட்சி உச்சப்பட்டிருந்தா அவன் கோழி சொன்ன வாழ்வான் அப்படி வாழணும் அப்படி வேணும் சொல்கிறான். அப்போ எல்லாருக்குமே வந்து அதே பலன் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா 12 140 மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த 12 ராசிக்குள்ளே தான் வந்தாகணும். அதில் அனில் அம்பானி இருப்பார், பில்கேட்ஸ் இருப்பார், எல்லாமே அதில் தான் இருப்பாங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் அந்த ராசிகள். அப்போ அவங்களுக்கு நடக்கிற பலன் நமக்கு நடக்கிற பலன் ஒன்றா கிடையாது. இப்போ விருச்ச ராசிக்காரர் இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் விருச்ச ராசிக்காரர். இன்றைக்கி அவர் நாட்டினுடைய இன்றைக்கி பாரத பிரதமராக இருக்கார். எல்லா விருச்ச ராசியுமே இன்றைக்கி பாரத பிரதமர்னு எடுத்துக்க முடியுமா? அதே மக நட்சத்திரம் சிம்ம ராசி ஜெயலலிதா பண்ணாங்க, அவங்க நாட்டினுடைய முதல்வராக இருந்தாங்க, எல்லாருக்கும் அந்த முதல் பற்றி பார்வை வந்துருச்சா? பரணி தரணி ஆளும் இப்படிலாம் பல புலமொழிகள் சொல்லப்பட்டாலும் நடைமுறைக்கு இது சரியாக இருக்கான்னா, நடைமுறைக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு சரியாக இருக்குதா, மற்ற விஷயங்களுக்கு சரியாக வர்றதா? இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த குருபெயர்ச்சி இருக்குமே தவிர மற்ற விஷயங்கள் நம்ம தப்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு தவறான கோர்க்கால விஷயங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பயமுறுத்துகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் இதில் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிருகு நந்தி நாடின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பிருகுமாமுனிவர் கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. இப்போ இன்றைக்கி ரிஷபராசிகள் ஒரு கிரகம் குருபெயர்ச்சி ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ ரிஷபத்தில் யாராருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்குது அவங்களுக்கு நன்மை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜென்மராசிக்குள்ள தான் குரு போயிருக்காரு, ரிஷபத்துக்குள்ளே தான் போயிருக்காரு. அப்போ நம்ம என்ன சொல்ல, ஜென்மத்தில் வந்து குரு வந்து ஐயோ அம்மா அப்பா பயம், ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும், ஒரு வந்து உடம்புல நோய்கள் வரும், வனவாசம் போகிறது இப்படிலாம் எழுதப்பட்டிருந்தாலும் அது பிருகுமாமுனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நவ கிரகங்கள் குரு என்று சொல்லவும் இருளை கிணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த பிறப்பு ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்குதோ, அந்த ஜென்மராசியில் ரிஷபராசிக்குள்ள யார் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைப்பதில் எந்த தங்குதடையும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ செவ்வாய் இருக்கிற ரிஷபத்தில் இப்போ பிறக்கும்போது செவ்வாய் அவருடைய ரிஷபராசியில் இருந்தார்னா அவருக்கு வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் கண்டிப்பாக அவர் வாங்குவார், வாங்குறதுக்கான அமைப்பு ஏற்படும். இப்போ அதில் குரு இருக்குது, ரொம்ப நாள் குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த குரு அந்த குழந்தை அமைப்பை வந்து அந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். பணத்தில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிறதுக்கு இந்த குரு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் சுக்கிரன் இருக்குது, ஒரு சுக்கிரன் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுப்பார். இல்லை ரிஷபத்தில் சனியே இருக்குது, இப்போ குரு சனியை வந்து ஒரு இடத்துல சேரும்போது அவருக்கு புதுசாக ஒரு தொழில் வேலைகள் கிடைக்காது. இப்படி தான் நாம அந்த குரு பயிற்சியை எடுத்துக்கணுமே தவிர யார் கூட போய் சேர்றாரோ அதற்குண்டான காரணம் கண்டிப்பாக அந்த குரு வந்து போகிற இடத்துல பிறப்பு ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்களுக்கும் நன்மை செய்யும். இதுதான் வெரி சிம்பிள். அதனால் வந்து ஐயா எனக்கு 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 8 வந்துச்சுன்னா அதில் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி பொதுவாக பார்க்காம அவங்க ஜென்ம ஜாதகம் என்ன, ஜென்ம ஜாதகத்திலேயே பிறந்த ஜாதகத்தில் கிரகம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த கிரகத்தை பார்த்து இந்த குருபெயர்ச்சி என்ன செய்யணும்னு பார்க்கணும். இந்த குருபெயர்ச்சி மட்டுமே இந்த பலனை நிர்ணயம் பண்ணாது. இந்த இடைப்பட்ட காலங்களில் ராகு கேதுக்களும் சில இடங்களில் இருக்காங்க, இப்போ சனியும் சில இடங்கள் இருக்காங்க, இதையெல்லாம் அனுசரித்து தான் அந்த குருபெயர்ச்சி பலன்கள் போகுமே தவிர குருபெயர்ச்சி வச்சு மட்டும்தே பலன் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ராகு மீனத்திலையும் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணியில் இருக்கார். அப்படின்னும்போது அந்த பார்வைகள், ஏன்னா 1, 5, 9, 80 சேர்க்கை, ஒரு கிரகம் எங்கே இருக்கோ அந்த வீட்டிலேருந்து தன் 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் இணைத்து கொண்டு தான் பலன் செய்யும். இப்போ இன்றைக்கி கன்னிராசியில் ஒரு இன்றைக்கி கேது இருக்காருன்னா கன்னிக்கும் 5வது வீடு, அதுலேருந்து அது 9வது வீடு எடுக்கும்போது அங்கே என்னென்ன கிரகங்கள் இருக்குது இதை வந்து நம்ம இந்த ராகு கேதுவோட சேர்க்கணும், அதே மாதிரி குருவோடையும் சேர்க்கணும். இப்படிலாம் ஒரு கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா குரு பயிற்சி அப்படின்னாலே எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா குருவை மட்டுமே வைத்துக்கிட்டு தான் பலன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க குரு இருக்காங்க, சனி பகவான் 2 ஓடுற நடத்தக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது இந்த இடைப்பட்ட காலங்களிலே ஒரு ஒரு ஜாதகத்திலே பார்த்தீங்க. ஆமாம், இப்போ சனி பார்த்தா இன்னும் மாறுக்குன்னு 1 பக்கத்தில் இருக்குது. அது போக வந்து ராகு கேது மாறுறதுக்கும் அடுத்த மேகலாக தான் மாறப்படுற ராகு கேது, அதுவும் இன்னும் 1 இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சிக்குள்ளே ராகு கேதுனுடைய பலனும் இதில் கலந்து வரும், சனி பகவானுடைய பலனும் கலந்து வரும்.
இதில் எல்லாம் இந்த மூணு கிரகங்களையும் இணைத்து தான் பலனை தவிர குரு பயிற்சி மட்டுமே வச்சுக்கிட்டு இதில் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம தசாபத்தியும் அதில் பலன் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வந்து எந்த பலனும் எடுக்கக்கூடாது. இப்போ நிறையா நம்ம நூலில் பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த கிரகங்களுக்கு சரியான ரிஷபம் இதுனும் துளா அந்த மாதிரி கிரகங்களுக்குலாம் பரிகாரம் பண்ணணும் செய்யணும் சிம் அப்படின்லாம் பரிகாரம் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து அவங்க கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா இது பெரிய பரிகாரம் பிரிச்சா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் ஆமாம் கண்டிப்பாக வந்து முறைப்படி வந்து குரு பகவானுடைய அமைப்பு என்பது நன்மை செய்யக்கூடியது மட்டும் தான் அதிகமாக தேவை. எப்பவுமே குரு தான் நிற்கும் வீட்டைத்தான் பாதிக்க செய்வார், பார்க்கும் வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். அந்த அடிப்படையில் அதனால் நிற்கும் வீடு அப்படின்னா கூட நிற்கக்கூடிய வீட்டில் கூட கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு கிடையாது. தசாபத்தியும் நல்ல நிலையில் இருந்தால் பாதிப்பு கிடையாது. இதுதான் குரு பெயர்ச்சி. அப்போ பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்களோட ஜாதகம் அவங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ 140 கோடி மக்கள் தொகைக்கும் நம்ம இந்த 12 ராசிகளும் தான் பலன் சொல்லி ஆகணும். அப்போ எல்லாருக்கும் ஒரே பலனா? அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான். எல்லா இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்குள்ளே இருப்பாங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன் அப்போ நீங்கள் கஷ்டப்பாசுகளில் இருக்கிற கீழே இருக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்கிறதையா? அப்போ இந்த பலன்களை வந்து நம்ம எடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கிடக்கூடாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, தசாபதி பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அவங்க பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ, இதையெல்லாம் பார்த்து தான் இந்த குரு பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு எடுத்துக்கணுமே தவிர. பட் குரு பயிற்சியே நமக்கு இந்த வருஷம் ஒன்றும் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுன்றது அந்த அடிப்படைக்கு போகக்கூடாதுன்றது தான் உண்மை. சரி, இப்போ இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ பொதுவாக அப்படின்னு எதுவும் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம மேஷராசிலேருந்தே வருவோமே. இப்போ மேஷராசின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2ல குரு வந்துடுது. இப்போ 2ல குருவும் போது தனஸ்தானத்துக்கு வந்துட்டார். இந்த குரு வந்து 2ல வந்ததுனால தனஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ ஒரு பொன் பொருள் சேர்க்கைகள், ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் கிடைக்கிற செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவருடைய பார்வை என்பது 6ஆம் வீட்டுக்கு விழுகுது. 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த பார்த்த வீட்டினுடைய பலனை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லியிருக்கோம். அப்போ 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ ஏதாவது உடம்புல நோய் நொடிகள் அதிகமாக ஏதாவது ஏற்கனவே இருந்திருந்தால் அதை இப்போ அவர் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உண்டு. அதனால் அதை கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது வந்து நல்லது. பார்க்குற இடத்த விட ஒரு விஷயத்தை அதிகம் பண்ணுவார்னு நோய் நொடினால அதிகம் பண்ணுறாரு. இப்போ பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா பணம் காசு அதிகம் அதிகப்படுத்துவார். ஏன்னா குருவினுடைய தன்மை என்னன்னா ஒரு வீட்டை எந்த வீட்டை பார்க்குறா பார்க்கக்கூடிய வீட்டின் தன்மையை அதிகப்படுத்துவார். சில பேர் மேலே பார்வைப்படுது அப்போ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி வராது. 6ஆம் இடத்தை வந்து குரு பார்த்தால் நோய் நொடிகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை உள்ளது. 8ஆம் இடம்ன்ற சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் விபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல. அப்போ இவங்கெல்லாம் ஒரு வண்டி வாகனங்கள் போகும்போது சேர்ந்து கரெக்டாக போகணும் வரணும். இப்போ 2-வீலர் அதிகமாக யூஸ் பண்ணக்கணும், ஹெல்மெட் அதிகமாக அணிஞ்சிக்கிறது நல்லது. இப்போ கார் ஓட்டுறாங்க அப்படின்னா கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டுக்கணும். இல்லை ரொம்ப லாங் ட்ரைவிங் அவங்க போகிறாங்க அப்படின்னா கடைசியாக வேறு டிரைவர் ஏதாவது போட்டு அவங்க போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க எடுத்துக்கணும். பட் இதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த தசாபத்தி பலன்கள் நல்லா இருந்ததுன்னா இதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல யோகமான தசை போயிட்டு இருக்கு அவங்க ஜாதகத்தில் அப்படின்னா இந்த பலனை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய பலன்கள் வந்து வீரியம் குறைவாக இருக்கும். ஆமாம், வீரியம் குறைவாக இருக்கும். ஒரு 100%ன்ற விஷயத்தில் வந்து ஒரு 10%, 20% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமே தவிர இதவே பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் அதில் கிடையாது. ஆமாம், அடுத்து பார்வை 10ஆம் இடத்துக்கு. ஆமாம், அடுத்து பார்வை என்பது 10ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்கு. இந்த 10ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், அது ஒரு மனிதனுடைய தொழில் ஸ்தானம் அதை சொல்லுவாங்க. அப்போ வந்து குரு 10க்கு வந்தால் தான் கெடுப்பார். ஆனால் 10ஆம் இடத்தை குரு பார்த்தார்னா அவர் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்க தொழிலில் வந்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் செய்யணும் அப்படின்னா அந்த தொழில்களை தொடங்குவதற்கு செய்வதற்கு ஒரு வருமானத்தை கொடுப்பதற்கும் இந்த வருடத்தில் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்வைக்கு தான் நம்ம முக்கியமாக பலன் எடுக்கணுமே தவிர நிற்கிற வீட்டுக்கு அதிக பலன் எடுக்க வேண்டிய அவசியம் இதில் கிடையாது. அதனால் இந்த குருவினுடைய பார்வை என்பது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் மேஷராசி. ஆமாம், மேஷராசிக்கு. ஆமாம், அடுத்து ரிஷபராசிக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷபம் தன்னுடைய ஜென்மராசிக்கே குரு வந்திருக்காரு. ஜென்மராசிக்கே குரு வந்தால் கொஞ்சம் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறனும் ஒரு விஷயம். ஏன்னா ஜென்மம் என்றது பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ராசி. எப்பவுமே குரு என்ன சொல்லணும், குரு எந்த வீட்டுக்குள்ளே போகிறாரோ அந்த வீட்டுடைய பலனில் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும். பார்க்கும் வீட்டுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இடத்துல குரு தன்னுடைய வீடான அந்த ரிஷபராசிக்கு தன்னுடைய வீடில் சுக்கரனுடைய வீடான ரிஷபத்துக்கு அந்த குரு போகிறதுனால அந்த ஜென்மராசி அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இப்போ அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை விழுகுது. அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன, ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். அப்போ இவங்க என்ன பண்ணணும், 5ஆம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியதும் 5ஆம் இடம் தான்.
அப்போ இவங்கெல்லாம் முடிந்த வரைக்கும் இந்த வருடத்தில் குலதெய்வம் கோயில்களுக்கு போய் சென்று வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கும். இப்போ குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு தாமதம் போடுறாங்க, புது திருமண தம்பதிகளுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த 5வது வீட்டில் அந்த குருவுடைய பார்வை பெறக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கும் குழந்தைகள் தடை இல்லாமல் கிடைப்பதற்கும் இதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக 7வது இடத்துக்கு இவருடைய குரு பார்வை விழுகுது. இந்த 7வது இடம் என்பது ஒரு மனிதனுக்கு திருமணஸ்தானம். இந்த திருமணஸ்தானம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புதிதாக அந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு கூடியவங்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு இந்த விஷயம் நல்ல விஷயம். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7வது இடத்தை குரு பார்க்கறதுல கணவன் மனைவி உறவுகளை ஒரு சுமூகமான ஒரு சில உறவுகள் வந்து ஒரு நல்ல நிலையில் அவங்க வாழ்வதற்கு இந்த வருடம் வந்து இந்த குரு பயிற்சி ஒரு சப்போர்ட் பண்ணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த குருவுடைய பார்வை என்பது 9வது இடம். இந்த 9வது இடம் என்று சொல்லக்கூடியது புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. ஏன்னா 5வது இடத்தை பூர்வ புண்ணியம்னுவாங்க, 9வது இடத்தை புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க. போன பிறவியில் செஞ்சது அப்படின்றது 5, நீ இப்பறவையில் என்ன செய்ய போகிறது 9. அப்போ இந்த 9வது இடத்துல வந்து இந்த குரு பார்வை விடுறதுனால ஒரு யாத்திரைகள் போகலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்தலங்களுக்கு, நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஸ்தலங்களுக்கு, ஒரு கோவில்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9வது இடம் சொல்லக்கூடிய வெளியூர் பயணத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 9, 12 என்பது வெளியூர் பயணம். அப்போ வெளியூர் போவதற்கும் வெளிநாடுகள் செல்வதற்கும் இந்த வருடத்தில் ஏதாவது விசாகம் முயற்சிக்கிறீங்க, அது தாமதமின்றி கிடைச்சி ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக. தந்தை ஸ்தானம் தகப்பனாருக்கும் நன்மையை செய்யும், தகப்பனாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால பெரிய பாதிப்புகள் தந்தையாருக்கு இருந்தாலும் அதுவும் சரியா? ஆமாம், அதுவும் சரியாயிடும். காரணம் என்னன்னா 9வது இடத்தினுடைய பார்வை 5, 9 மிஞ்சும் சுபபலனை தருவான். ஒரு 5வது இடத்தையோ 9வது இடத்தையோ ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த இடத்தை கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகத்திற்கு வந்து மிகப்பெரிய நன்மை உண்டு. அதுதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க, 5, 9 மிஞ்சும் சுபபலனை தரும் அப்படின்ற அடிப்படையில் இந்த 5வது இடத்துல அந்த கிரகங்கள் வந்து இந்த 9வது இடத்துக்கு பார்வை இருக்கிறதுனால இதுவும் ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு ராசி என்பது மிதுனராசி. மிதுனராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து 12 வந்திருக்காரு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நான் பாட்டு சொன்னேன் இல்லைங்களா, முடியோடிட்ட ராவணன் முடி 12 கீழே விழுந்தது. அப்போ 12 வந்தால் இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு பெருசாக ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 12 குருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 12வது இடம் நான் ஏற்கனவே சொன்னேன், 12 என்பது மோட்சஸ்தானம், வெளிநாடு பயணம்னு சொன்னேன் நான். அப்போ குரு வந்து இப்போ இன்றைக்கி இந்த அமைப்புக்கு வந்திருக்க அமைப்பு சொல்லும்போது 12 குரு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ராசிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசிகளும் நீர் ராசிகள்னு பேர். பொதுவாகவே கடல் கடந்து போகக்கூடிய ராசிகள் அப்படின்றது வந்து இந்த கடகம், விருச்சகம், மீனம். ஏன்னா கடகம் என்பது ஓடும் நீர், இந்த விருச்சகம் என்பது நிற்கக்கூடிய நீர், மீனம் என்பது கடல் நீர். அப்போ இது எல்லாமே நீர் சார்ந்த ராசிகள், மோட்ச ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைப்பதற்கும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாட்டில் சேர்ந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் இந்த 12 இருக்கக்கூடிய குரு முழுமையாக சப்போர்ட் பண்ணுவார். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, 12 குரு தான் எல்லாமே போயிடும் அப்படிலாம் போயிடும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை இந்த 12வது இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நன்மையை செய்யும். இப்போ அவருடைய பார்வை விழுகக்கூடிய இடங்கள் வந்து 4வது வீட்டுக்கு விழுகுது. அப்போ 4வது இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடியதுனால சுகஸ்தானம்னு கூட பேர். அனைத்து விதமான சுகங்களும் 4வது இடத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு வந்து நம்முடைய உடல் சுகத்திலிருந்து, ஒரு பெண் சுகத்திலிருந்து அனைத்து விதமான சுகங்களும் இந்த 4வது இடத்திலே சொல்லப்படுகிறது. நாலு நல்லா இருக்கணும், 4 நாள்னா சுகம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்போ 4வது இடத்தை குரு பார்த்துட்டாரு. அப்போ அனைத்து விதமான சுகங்களும் இந்த இடத்துல 12 குரு இருந்தாலும் 12 அனைத்து விதமான சுகங்களும் 4வது இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து உடல்நிலை ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்போ சுகமாகி அவங்க நல்ல நிலைக்கு வருவதற்கு செய்வதற்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஒரு வகையில். அதுக்கு அடுத்தபடியாக 6வது இடத்துக்கு குரு பார்வை விழுகுது. இப்போ 4வது வீட்டு குரு பார்வை விழுகுதுனால 6வது வீட்டினுடைய பார்வை இங்கே நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், சுகத்தை அது அதிகமாக கொடுக்கக்கூடிய காரணத்தினால இப்போ 6வது இடத்துல விழுந்து நோயை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் தன் சுகத்தினுடைய பார்வையால் 4வது இடத்தை குரு பார்ப்பதால் இந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார். அதில் உடம்புல நோய் இருந்தாலும் நோயை வந்து க்ளியர் பண்ணி கொடுப்பாரு. மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த மருந்து மாத்திரை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டாங்க எதுவுமே எனக்கு சரியாக வரலங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, கரெக்டாக உங்களுக்கு கேட்கும், ஒரு கரெக்டான ஒரு மருத்துவரை உங்களுக்கு கையில் காமிக்கும், அவர்கள் மூலமாக அந்த நோய் குணமாகும், இப்படிப்பட்ட விஷயங்களும் உண்டு. அதே மாதிரி 8வது இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. இந்த 8வது இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும், பார்த்து போகணும், வரணும்.
கொஞ்சம் ஹெல்மெட் அப்படின்றது வந்து டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்களும் ஹெல்மெட் கண்டிப்பாக அணியணும். கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கிறணும். அதே மாதிரி போல் லாங் ட்ரைவ் போகக்கூடியவங்க யாராவது ஒரு டிரைவரை போட்டு போகிறது ஒரு சிறப்பு. இந்த விஷயங்களை இவங்க கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கடகராசி நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கடகராசி. இந்த கடகராசின்னு சொல்லக்கூடியது வந்து பதினொன்றில் குரு வந்திருக்கு, லாபஸ்தானத்தில் குரு வந்திருக்கு. பொதுவாக அந்த லாபஸ்தானத்தில் குரு வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபங்களை ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். எப்பவுமே பதினொன்றில் குரு வந்து நன்மையை செய்யும். இப்போ ஏற்கனவே தொழில் பார்த்துட்ருக்கீங்க, தொழில் நஷ்டமாக போயிட்டுருக்கு, தொழிலே நமக்கு சரியான முறையில் அமையலை அப்படின்னா தொழில் புது தொழில்கள் அமைவதற்கும், ஏற்கனவே தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை, லாபஸ்தானத்தில் இருக்கிற லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஏற்படும். இந்த குரு பார்க்கும் இடம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தை இந்த குரு பார்க்குது. இந்த மூன்றாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால இந்த சகோதர உறவு வழிகளில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள், இப்போ சொத்து பிரச்சனை இருக்கலாம், சொத்து தகராறு இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம், அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட இப்போ இந்த மூன்றாம் இடத்தை இந்த குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால் ஒரு அந்த அண்ணன் தம்பி உறவு முறைகள், ஒரு சுமூகமான உறவு முறைகள் போய் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சுமூகமாக பேசி தீர்த்துக்கிட்டு அதை அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வை. ஏன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளனால அந்த உறவுக்குள்ளே அந்த சொத்து பிரச்சனை, அந்த சொத்து பிரச்சனைகள் வந்து முடியக்கூடிய விஷயம். ஏன்னா குரு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த மூன்றாம் இடத்துடைய தன்மையை அதிகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அந்த சொத்து சார்ந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு பகவானுடைய அமைப்பால் ஏற்படும். அதுக்கடுத்தபடியாக ஐந்தாம் இடத்தினுடைய பார்வை குரு பார்வை. இந்த ஐந்தாம் இடத்தினுடைய பார்வை குரு பார்வைன்றது வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருக்குது, தாமதப்படுது, குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலைகளில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அது தீர்வாகி அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை அவங்களுக்கு ஒரு கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி, குழந்தையுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாக இது பண்ணுறவங்க, இல்லை அவங்க ஏதாவது வெளியூரில் போய் படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கணும், இல்லை உயர்கல்விகள் படிக்க வைக்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை இந்த வருடத்தில் அவங்களாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய முடியுன்றது தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைப்பு. அதற்கடுத்தபடி ஏழாம் இடத்துங்கிறவருடைய குரு பார்வையின் அமைப்பு இருக்குது. இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்காவது தடை இருந்தது அப்படின்னா அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். கணவன் மணி உறவில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லை மனைவிக்கு எதோ ஏற்கனவே அவருடைய உடல்நிலைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தே இருக்குது, அவங்களை கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலி முட்டு வலி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அது இந்த குருவினுடைய பார்வையால் மனைவி சார்ந்த அந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் நல்ல அமைப்பு வருவதற்கும் அவங்களுடைய நோய் தீர்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா ஏழாம் இடம் எடுக்கும்போது கணவன் மனைவி உறவை குறைக்கக்கூடியது அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம். நாம் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து சிம்மராசி பார்க்கலாம். இப்போ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் குரு, அந்தனன் பத்தில் வர அவதிகள் மத்த ஒன்றா, பத்தில் குரு வந்தால் பறவை பறிபோகும் இப்படின்லாம் நூல்களில் எழுதப்பட்டாலும் அது நடைமுறை வழக்கங்களில் அது சரியாக வரலை. அதனால் அதை வந்து பெருசாக எடுத்துட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்குமே பத்தில் குரு வந்தால் எல்லாருக்குமே பதவி போயிடும் அப்படின்னா இன்றைக்கி 140 கோடி மக்கள்தில் எல்லோரும் வெளியே தான் இருக்கணும் இன்றைக்கி. அது அந்த முறை வந்து அவ்வளோ சரி கிடையாது. பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும்ன்ற அர்த்தம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில், அந்த மேல் அதிகாரிக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியாகவே இருக்கும். அவங்க ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ அந்த அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, நம்ம எல்லாமே வேலையை விட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லா புறம் பத்தில் குரு வரும்போது எல்லோரும் வெளியே வர மாதிரி சூழ்நிலைகள்னா இன்றைக்கி அப்படிலாம் கணக்கு சரியாக வராது. ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கும், ஏதோ ஒரு இடங்கள் அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க திசாபுத்தி ரீதியாக ஏதோ ஒரு ஆக திசை நடக்குது, அவங்களுக்கு ஆகாத அந்த லக்னத்துக்கு ஆகாத திசைகள் நடக்குது அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த பத்தில குரு வந்தால் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய ஒரு வாகனம் இல்லை. அப்போ அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கும் இடம் வந்து ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறாரு. ரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பணம் வரக்கூடிய இடம் இரண்டு. ஒரு மனிதனுக்கு பணம் வரணும் அப்படின்னா குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கணும். பொதுவாகவே ஒரு பிறப்பு ஜாதகத்தில் குரு யாருக்கெல்லாம் தனஸ்தானத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். என்ன தான் திசாபுத்தி ரீதியாக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பொதுவாக இரண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாங்க அப்படின்னா தனம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய அளவில் பின்னடைவு வராது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் என்பதனால் பண வருவாய்க்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து பஞ்சம் இருக்காது. அடுத்து குருவுடைய பார்வை என்பது நாலாம் இடம். ஏதாவது இடம் மாற்றம் செய்து கொள்ளணும், இடம் மாற்றம் பண்ணிக்கலாம். ஒரு வீடு மாற்றணுங்க, ஒரு ஆஃபீஸ் மாற்றணுங்க, இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் நாலாம் இடத்துல குருவெல்லாம். இல்லை ஏதாவது வெளியூருக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற முயற்சி எடுத்தால் கூட, ஏன்னா நாலாம் இடம் என்பது இடம் மாற்றம்.
அதனால் வந்து ஆனால் என்ன சொல்கிறேன் தர்மபுத்தனால் வனவாசம் போனதுன்னு எழுதியிருக்காங்க அதில். அது அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு எழுதப்பட்டது, அது தவறு நம்ம சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அவங்க பெரிய ரிஷிகள் எழுதப்பட்டது. ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே மூல நூல்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை தவறுன்ற வார்த்தை நாம் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு உறுதும் கிடையாது. பட் இருந்தாலும் நடைமுறைக்கு எது சரியாக இருக்குன்றத நாம் இங்கே பார்க்க வரணும். நடைமுறைக்கு சரியாக வரலை. அப்போ நாளில் குரு வந்தவங்க எல்லாமே வனவாசம் போயிடுவாங்க, அப்புறம் எல்லாருமே நாளில் போனால் அப்படின்னா யாருக்கும் நடக்கிறது கிடையாது. அது இடமாற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு வீடு இருக்கோம், அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு அக்கம் பக்கத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார், இப்போ இந்த வருஷமாதிரி எப்படியாவது இந்த இடத்த மாற்றி வேறு வீட்டுக்கு போயிடணும்பா அப்படின்ற எண்ணங்கள் இருக்குங்களா, அவங்களுக்கு இந்த இடமாற்றங்களை ஒரு சுகமான இடமா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸில் ரொம்ப டார்ச்சராக இருக்குது, இப்போ மேலதிகாரி மூலமாக இந்த நேரத்தில் ஏதாவது ஆஃபீஸை மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதை மாற்றிக்கிறலாம். இல்லை ஏதாவது வந்து ஒரு புதுசாக வீடு கட்டிருக்கிறாரு, அவர் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக. அப்போ வனவாசமாக இடமாற்றம், ஆமாம், இடமாற்றத்தை நம்ம அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இதில் வந்து பெருசாக நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இதில் வந்து கிடையாது. அடுத்தபடியாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார். ஆமாம், ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் புதுசாக கடன் வாங்கிறது செய்கிறது, புதுசாக ஏதாவது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக போய் நம்ம கடனை வாங்கி உள்ளே லாக் பண்ணுறது, இல்லை வீடு கீடு கட்டணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருசாக கடன்களை வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் இந்த காலகட்டத்தில். இல்லைன்னா கடன்கள் அதிகரிக்கிறது செய்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கிறணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. ஒன்பதில் குரு, ஒரு ஜாதகத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயந்தான், ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் வெளியூர் பயணத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள்னு நான் சொன்னேன். அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஒன்பதில் குரு வந்த காரணத்தினால் வெளியூர் பயணத்துக்கு யாராவது அவங்க எதிர்பார்த்துருந்துருக்காங்க, ஒரு விசாவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விசா பிரச்சனை இப்போ கிளியர் ஆகி அவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும், நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அவங்க ராசி அடிப்படை ரீதியாக பார்த்தா அவருடைய கிரக ரீதியாக பார்க்கும்போது அந்த ஒன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை பார்க்கறதுனால, ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜென்மராசியுமே அந்த குரு பார்க்கறதுனால உடல்நிலைகளில் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் ரீதியாக அவங்களுக்கு நோய் ஜென்மத்தில் அந்த அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜென்மத்தை குரு பார்க்கறதுனால ஜென்மத்தை குரு பார்த்தா நல்லாயிருக்கும். ஜென்மத்தில் குரு பார்க்கறதுனால நல்ல பலன்கள் கொடுக்கும். அதனால் வந்து இந்த ஒன்றில் இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய நன்மை. ஆனால் ஒன்பதில் குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஏன்னா அவர் திரிகோண பாவம், ஒன்பதில் திரிகோண பாவம் என்பது இருக்கக்கூடிய இடங்களில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான பாவம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஜாதக விதியின்படியே 5-9 அதே மாதிரி லக்னம் இந்த 1-5-9 கிரகங்கள் நின்றால் வெறும் நன்மையே தான் செய்யுமே தவிர தீமையே செய்யாது. அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னா திரிகோண பாவங்களுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அந்த அடிப்படையில் அவருக்கு 9 குரு வந்தனால அந்த வெளியூர் பயணங்களுக்கு வெளிநாடு பயணங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பார்வை படக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுக்கும்போது மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு. மூணாம் இடம் என்பது சகோதர உறவுகள் குறிக்கக்கூடிய, நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக சில உதவிகளை அவர் பெற்று ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சுமூகமான முறையில் அவங்க ஒரு பேசி தீர்த்து ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது சொத்து தகராறுகள் இருந்தாலும் சொத்து தகராறு அவங்களுக்கு கிளியர் ஆகி அது தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதற்கடுத்தபடியாக அவருக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் அமைப்பு, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஏதாவது சுப விஷயங்கள், சுப காரியங்கள், ஒரு திருமணத்தை நடத்துறது, ஒரு ஏதாவது பூப்புனித நீராட்டு விழா சார்ந்த விஷயங்களை நடத்துறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு குலதெய்வ சப்போர்ட், குலதெய்வ சப்போர்ட். நான் 5ஆம் இடத்தை போனோம்னா குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாட்டுக்கு போகணும். இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து ஒரு பௌர்ணமி காலங்களில் அமாவாசை காலங்களில் போகணும். இதே வந்து ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி காலங்களில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா ஒரு அமாவாசை காலங்களில் போய் இந்த காலகட்டங்களில் வழிபாடு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை இந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்பது துலாம் ராசி. இந்த துலாம் ராசி என்பது பொதுவாக சுக்கரனுடைய ராசி. இப்போ சுக்கரனுடைய ராசிக்கு தான் குரு வந்திருக்காரு. இப்போ நம்ம எல்லாமே நினச்சிக்கணும்னா குருவும் சுக்கரனும் மிகப்பெரிய பகை கிரகங்கள், தேவ வர்க்கம் மசுர வர்க்கம் அப்படின்னு நம்ம பொதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் ஜோதி ரீதியாக அப்படி நினைத்தாலும் உண்மையில் அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குரு என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய வீட்டைத்தான் உச்ச வீடாக கொடுத்துருக்கார் குரு அந்த சுக்கரனுக்கு. மீனராசியில் வந்து அந்த சுக்கரன் வந்து உச்சம் பெறாரு. அதனால் குரு வந்து சுக்கரனை வந்து அந்த தன்னுடைய நண்பனாகத்தான் கருதுகிறாரே தவிர
அவரை வந்து பகைவனாக கருதில்லை. ஆனால் சுக்கரன் தான் மேக்ஸிமம் இது பண்ணுறாரே தவிர, இந்த குரு வந்து பொதுவாக அதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், குரு யாரையுமே கெடுக்க மாட்டார் அப்படின்னா, தன் எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானுக்கு தன்னுடைய வீடான மீனத்தை சுக்கரன் வந்து அங்கே உச்சத்துக்கு உச்ச வீடாக கொடுத்துருக்காரு. தன் வீட்டில் இருந்துக்கப்பா, நான் உடைய நண்பராக தான் நான் கருதுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் பொதுவாக வந்து இந்த சுக்கரனுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ எட்டில் குரு வந்திருக்கு. அது பாடல்கள்லாம் இருக்குது நிறையா, எட்டில் குரு வந்தால் இடமாற்றம் உருவாகும், பெட்டி பணம் அனைத்தும் பெரிதும் செலவாகும், இப்படின்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு. இப்போ எட்டில் குரு வந்தால் இடமாற்றம் வந்துடும், ஒரு பெட்டியில் பணம்லாம் செலவாக போயிடும், இப்படின்னு பல நூல்களில் இருந்தாலும் எட்டில் குரு வந்தால் வந்து நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனித்து போகணும் வரணும், மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு வராது. ஏன்னா இப்போ ஒரு ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைகள் இருந்தால், ஒரு நல்ல நிலை தசாபதி போய்கிட்டு இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல் ரிஷபராசியில் ஏற்கனவே உங்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் இதை வந்து இந்த எட்டில் குருங்கிறது பெரிய பாதிப்பு வந்து கொடுப்பாது. எல்லாமே பரிகாரம் பண்ணுங்க, அப்படி இப்படி பண்ணுங்க, சில விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே வந்து கிரகங்களை கண்டு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மளை நண்பர்களாகவே ஆக்கிக்கொள்ளலாம் கிரகங்களை. எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு அதிகமாக வழிபாடு பண்ண பண்ண கிரகங்கள் வந்து நமக்கு வந்து நன்மையாக முடிந்துவிடும். அதில் பொதுவாக வந்து என்னுடைய குருநாதர் சொன்னது போல் அந்த கந்தர் அலங்காரம் என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இந்த வருடத்தில் யாராருக்கெல்லாம் இந்த கிரகராசிகள் சரியில்லை சரியில்லைனு சொல்லப்பட்டுறா சொல்லி ராசிகள்லாம் கந்தர் அலங்காரத்தை டெய்லி படிக்கலாம், இல்லை கந்தர் அலங்காரம் கேட்கலாம். நாள் என்ன செய்யும், இனிதான் என்ன செய்யும், நாடி வந்த கோள் என்ன செய்யும் சொல்லி அருணகிரிநாதர் சொல்லும்போது, எல்லாமே நீ இருக்கும்போது நாயாப்பா கவலைப்படும்னு சொல்லி அந்த முருகன் மேலே பக்தி கொண்ட ஒரு பாடுறாரு கந்தர் அலங்காரத்தில். என்னுடைய குரு அடிக்கடி அவர் தான் சொல்லுவார். அந்த அடிப்படையில் என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயங்களே இப்போ நானும் சொல்கிறேன். கந்தர் அலங்காரம் என்பது ஒரு மனிதனுக்கு அந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை மிக அளவில் போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கந்தர் அலங்காரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த எட்டில் குரு வந்தவங்க இந்த வருடத்தில் வந்து கந்தர் அலங்காரம் சார்ந்த அந்த விஷயங்களை அவங்க முக்கியமாக வந்து கேட்கணும், படிக்கணும். படிக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி நவகிரக ஸ்துதிகள் படிக்கலாம், காயத்ரி படிக்கலாம். இப்படி எத்தனை விஷயங்கள் இந்த வருடத்தில் இருக்குது. அதனால வந்து இந்த எட்டில் குரு வந்தவங்க பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள், துளாராசிக்காரர்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள், ஏன்னா குருவின் பார்வை அப்படி அண்மை செய்யும் அப்படின்னு சொல்ல 12 உள்ளது. இந்த 12 இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வெளியூர் பயணம், வெளிநாடு பயணத்தை கொடுக்குறது 12. ஏன்னா காலபுருஷனுக்கு ஒரு 12 வீட்டின் அதிபதி. காலபுருஷன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, காலபுருஷன்றது மேசம் என்பது தான் முதல் வீடு. மேசம் என்பது தான் முதல் வீடு. அதில் வந்து எண்ணி வரும்போது மேசம் ரசம் எண்ணி வரும்போது 12 வீடாக வரக்கூடியது குருவின் வீடானிய மீனம். ஆமாம், காலபுருஷனுக்கு 12. அப்போ 12 இடம் என்பது குரு அமைப்பு. அப்போ குரு 12 இடத்தில் வரும்போது காலபுருஷனுடைய தத்துவத்தின் படியும் இந்த கோச்சார கிரகத்தின் தத்துவத்தின் படியும் 12 இடத்துல வந்து அந்த குருவின் பார்வையை விழுகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாடுகள் போவதற்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு. இப்போ இன்னொரு கூட சிம்பிளாக சொல்லலாம், சில பரிகாரங்கள் கூட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாடு போவதற்கு ஏதாவது சில பொதுவான கருத்தை, வெளிநாடு போவதற்கு யாருக்காவது ஒரு சில தடைகள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம். விசா ப்ராசஸ் ஆகணும், வெளிநாடு போல தடை இருக்குது, சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம். இல்லை அப்படி இல்லையா, ஒரு 3 தேங்காய் வாங்குங்க, 3 தேங்காயில் மஞ்சள் தடவுங்க, 3 தேங்காயில் மஞ்சள் தடவிட்டு 2 காய் மட்டும் தெற்கு முகமாக நின்று செதற்காய் போடணும். எங்கள் விநாயகருடைய ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி வர்ற அன்னைக்கு விநாயகருடைய ஆலயத்தில் 2 அந்த 3 2 வந்து தெற்கு முகமாக நின்று செதற்காய் போட்டுட்டு 1 வந்து 2 உடைச்சி நெய் தீபம் போட்டு விநாயகருக்கு 2 பக்கத்துலேயும் வச்சிடலாம். இது நார்மலாகவே வந்து அந்த வெளியூர் பயணத்தில் ஏதாவது தடை இருக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யும்போது பொதுவான விதி. அதுவும் பொதுவாக இப்போ இவங்களுக்கு இந்த 12 குரு வந்ததுனால அந்த வெளியூருக்கான ப்ராசஸ் இவங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து கடைபிடிக்கலாம். 12 இடம் பார்க்கக்கூடிய குருவும் 12 இடம். ஏன்னா எப்பவுமே ஒரு பலனை சொல்லும்போது காலவருஷ தத்துவத்தை விட்டுறக்கூடாது. காலவருஷ தத்துவத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பலன் சொல்றதுல ஏமாந்துருவோம். ஏன்னா காலவருஷ தத்துவம் என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ காலபுருஷனை எடுத்து தான் பலனை கொண்டு வரணும். அப்போ காலபுருஷனுக்கு ஒரு 12 வீட்டின் அதிபதி குருன்றது வந்து காலபுருஷன், மேசத்துக்கு 12 வீட்டின் அதிபதி, அதாவது காலபுருஷன். ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் குரு பார்க்கக்கூடிய இடம் 12. அப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்துவிடும். அதை உங்கள் ஜாதகத்தின்படி அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை பார்த்து அவங்க அதுக்கு மாதிரி சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கலாம். அடுத்து பார்வை என்பது 2 இடம். 2 இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்.
ஏதாவது பணங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்னா வரும், இந்த காலகட்டத்தில் பணம் வரும். குடும்பங்கள் அமைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுப்போம். வாக்கு ஸ்தானம், நம்ம இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேசியிருந்தா கூட ஏ அவன் கிடக்கிறாண்டா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நார்மலாக இருந்த சில விஷயங்கள் மாறி இப்போ அவங்களுக்கு வந்து அவர் சொல்லுக்கு வந்து மதிப்பு மரியாதை இருக்கும், மதிப்பு கொடுக்குறாங்க. அவர் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும்ப்பா, ஏன்னா எல்லாம் இந்த குருனுடைய பார்வை தான். ஆமாம், எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த குரு பார்வை என்பது நிவர்த்தி செய்கின்ற மாதிரி ரெண்டாம் முறையை பார்க்கணும்ல. எந்த அவருடைய எந்த சொல்லுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்துச்சோ அந்த சொல்லுக்கு இப்போ மதிப்பு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அவர் இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ பணம் சார்ந்த விஷயம் அப்படின்னால பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். எங்கேயாவது கொடுத்த பணம் அவருக்கு வரலை அப்படின்னா கூட அந்த பணம் வருவதற்கும் இந்த ஒரு டைம் வந்து இருக்கும், வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுனால இந்த குருனுடைய தன்மை என்பது பார்க்கும் இடம் இரண்டாம் இடம்னால நன்மையை செய்யும். அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா நாலாம் இடம். இந்த நாலாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் நாலாம் இடம்னால. ஒரு ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு கட்டிட்டு பாதியில் இடம் நின்றுடுச்சு, இப்போ அந்த வீட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க, யாராவது ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு இப்போ ப்ராசஸ் ஆகும், எங்கேயா லோனுக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதே வர அந்த இருக்க கையில் வச்சுருக்க பணத்தையும் இப்போ அவங்க வாங்கக்கூடிய பணத்தையும் வச்சு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். ஏற்கனவே உடம்புல பெரிய நோய்கள் எனக்கு இருந்துக்கிட்டு சார், நான் ஒரு சுகருக்கு மருந்து சாப்பிட்டேன், ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு அந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனை சொன்னவர்களுக்கும் இந்த நாலாம் இடத்தை இந்த குரு பார்க்கக்கூடிய காரணம் சுகஸ்தானத்தை பார்க்கல சுகம் கூடும். மொத்தத்தில் சொன்னால் அனைத்து விதமான சுகம், இந்த சுகம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்தையுமே அடக்கும். அனைத்து விதமான சுகங்களும் அந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குருவால் கிடைக்கும். அதனால் அதோடய பார்வை என்பது இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கும். தசாபத்த ரீதியாகவும் பலன்கள் நல்லா இருக்கும்போது இன்னும் பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில் அவங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் பிறக்கும்போது ஏதாவது இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கும் நன்மை உண்டு. அடிப்படையில் ரீதியாக இப்போ இந்த அமைப்பும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு எங்கே வந்திருக்காரு அப்படின்னா ஏழில் வந்து குரு வந்திருக்காரு. இப்போ ஏழில் குரு வந்தனால இப்போ உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தடைகள் இருக்குது, ரொம்ப நாள் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா வெளிநாடு ஏழை கூட வெளிநாடு யோகம் கூட சில விஷயங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னெண்டாம் வெளிநாடு யோகம் எடுத்தால் கூட இவர் போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏழு தொடர்பு கொள்ளணும். ஏழாம் இடம் வந்து வலுவாக இருந்தால் தான் அவர் ரொம்ப நாள் போய் அவர் அந்த வெளிநாட்டில் இருந்து பணத்தை சம்பாதிக்க முடியும். பன்னெண்டாம் இடம்ன்றது வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பை கொடுக்கும். இந்த ஏழு பலமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் போயிட்டு உடனே வந்துடுவார், அவர் ரொம்ப நாள் அவர் போய் தங்க முடியாது. அப்போ ஏழு பன்னெண்டு தொடர்பு அவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவர் வெளிநாட்டில் போய் தங்கி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை அவருக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்போ ஜாதக ரீதியாக இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ அவருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் அவருடைய ஜெய ஜாதகத்தில் இருந்து இப்போ குருவினுடைய பார்வை என்பது அவருடைய ஏழாம் இடத்துக்கு அந்த விழுகக்கூடிய ஒரு காரணத்தினால அவர் ரொம்ப லாங் பீரியட் அங்கே இருந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த கிரக அமைப்பு முழுமையாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மூன்றாம் இடம். இந்த மூன்றாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரியஸ்தானம். இப்போ வீரியஸ்தானம் நம்ம இங்கே எடுத்துக்கணும்னு சொன்னால் ஆண்மை பெண்மையை குறிக்கக்கூடிய இடம் அந்த புது தகவலும் இங்கே சொல்ல முடிச்சிருக்கு. ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆண்மை பெண்மை ஒரு ஆண் தன்மை பெண் தன்மை குறிக்கக்கூடிய இடம் என்பது மூன்று. அவர் யார் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த மூன்றாம் இடம் கெட்டு போச்சோ இந்த ஆண்மை பெண்மை சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்களுக்கு சில குறைபாடுகள் வந்துடும். இயற்கையாகவே குழந்தையை பெற்றுக்கொள்வதிலும் குறைபாடுகள் வந்துடும். ஏன்னா அந்த கிரகங்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சனி புதன் கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் அலி கிரகங்கள். அந்த ஆண் பெண் தன்மையில் இந்த சனி புதன் கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் அலி கிரகங்கள் தான். அந்த மூன்றாம் இடத்துல போய் கிரகங்கள் இந்த மாதிரி நிற்கும்போது குழந்தை சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் சில நேரங்களில் வரும். இந்த தாம்பத்திய சுகம் என்பது வேற, ஆனால் அந்த மூன்று கிரகங்களுக்குமே குழந்தைய கொடுக்கக்கூடிய ஆண் தன்மை என்பது வேற. நம்ம இதையும் எதையும் கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாம்பத்திய சுகம் சரியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே குழந்தையை பெற்றுக்கொள்வதில் கிடையாது. அந்த மாதிரி அமைப்பில் நம்ம எடுக்கும்போது இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது குரு பார்வை வந்ததுனால அந்த சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இப்போ இந்த வருடத்தில் அது கிளியர் ஆகி சக்ஸஸ் ஆகி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர உறவு வகைகளில் இருந்து வந்த குலப்படிகள், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள இருந்த கணவன் அந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாமே ஒரு தீர்வு காண்பதற்கும், சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறது, சகோதர சார்ந்த விஷயங்கள், அந்த மூன்றாம் இடம் என்பது அந்த உறவும் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நன்மை. பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஏதாவது கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயம் அந்த குரு பயிற்சி, மூணில் இருக்க குரு பயிற்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மூணில் குரு பயிற்சியை பரிகாரம் பண்ணணும் சொல்லி எல்லாமே பயன்படுத்திடலாம். அப்படிலாம் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் ஜோய ஜாதகத்தை முக்கியமாக பார்க்கணும், அவரவருடைய ஜோய ஜாதகத்தை பார்க்கணும்.
அதே மாதிரி இந்த அமைப்புகளையும் பார்க்கணும். ரிஷபத்தில் என்ன பரப்புல இருக்கிற கிரகங்களையும் பார்த்துட்டு தான் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற குருவருக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யும் என்ற முடிவுக்கே நம்ம வரணும். எடுத்துக்கலாம் மூணில் குரு வந்துருச்சு நமக்கு அதனால் இது கட்டத்தை செஞ்சிடும் அப்படின்ற முடிவுக்கு போய் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் முடிந்த வரைக்கும் வந்து குரு பகவானை தொடர்ந்து அவங்க வழிபடலாம். தொடர்ந்து வழிபடும் போது நன்மையை கண்டிப்பாக வந்து செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த விருச்சிகராசிக்காரருக்கு இன்னொரு பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்மராசியை இந்த குரு பார்க்குது. இந்த ஜென்மராசியை குரு பார்க்கும்போது இடமாற்றம் உண்டாகும். இடம் மாறி போகிறது செய்கிறது, உடல் ரீதியான பாதிப்புகள் எதிர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையை செய்வது, இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த ஜென்மராசியை அந்த குரு பார்க்கறதுனால அந்த அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குது, சரி எனக்கு இந்த வருஷம் பூரா நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன், எனக்கு எதுவுமே நோய் குணமாகலை, அது குணமான மாதிரியே எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் எத்தனையோ டாக்டர் போய் பார்த்துட்டேன், எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க, இந்த மருந்தை சாப்பிடு அந்த மருந்தை சாப்பிடு எல்லாம் சரியாக போடணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே எனக்கு சரியான மாதிரி தெரியலையே அப்படின்ற வருத்தப்படக்கூடியவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை. ஏன்னா அந்த ஜென்மராசி என்பது சந்திரன், நான் சந்திரனை தான் நம்ம வந்து உடல் அப்படின்னு சொல்கிறோம், அந்த உடல் சார்ந்த இடத்தை அந்த உடல் சார்ந்த கிரகத்தை இந்த குரு பார்க்கறதுனால உடலில் எந்த பிணிப்பீடைகள் அவர்களுக்கு இருந்தாலும் இப்போ சாப்பிடக்கூடிய மருந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அதை ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா செவ்வாயும் குரு வேறு நட்பு கிரகங்கள் இல்லையா, அதனால் வந்து பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பதினாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. இந்த பதினாம் இடத்துக்கு குரு பார்வை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலையில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு லாபம் உண்டாகும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, பதவி உயர்வு சம்பள உயர்வு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுடைய அமைப்புக்கு மூத்த உறவுகள் யாராவது சகோதரனும் சகோதரிய மூத்த உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடலில் ஏதாவது ஒரு சில நோய்கள் இருந்தாலும் இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சில இடங்களை பார்த்தா இவருடைய அக்கா அண்ணன் இந்த மாதிரி அமைப்புகளில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கும் அவர்கள் மூலமாக ஒரு நன்மை அடைவதற்கும் இந்த குருபெயர்ச்சி வந்து பதினாம் இடத்தை பார்க்கறதுனால பலன் கண்டிப்பாக நன்மையை செய்யும். ஆமாம், நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ராசி என்பது பார்த்தீங்கன்னா தனுசு. இப்போ தனுசுக்கு வந்து ஆறில் குரு வந்திருக்காரு. இப்போ ஆறில் குரு வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம், தவறான இடம், ஆறில் குரு வந்திருக்காரு, கடன் நோய் வழக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இடங்களை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். பார்க்கக்கூடிய இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பலன் ஜாஸ்தி. இப்போ பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறாரு. இந்த பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் வருமானம் அந்த இடத்த அவர் குரு பார்க்கனால தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் ஒரு நன்மையை கொடுப்பதற்கு இந்த கிரகம் முழுமையாக சப்போர்ட் பண்ணும். அடுத்து அவர் பார்க்கக்கூடியது பன்னெண்டாவது வீடு. இந்த பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அவருக்கு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து பயப்பட வேண்டியதில்லை, ஏதாவது வெளியூர் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை எடுத்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக பத்து நல்லா இருக்குது, பன்னிரெண்டு நல்லா இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம். ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம்னு சொன்னேன். தனம் அவங்களுக்கு வருமானத்தில் ஏதாவது குறைபாடுகளாகி நின்று இருந்தால் கூட இப்போ அந்த வருமானம் வரும். எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நாள் வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தேன் சார், அந்த வட்டிக்கு அந்த பணத்தை அவர் கொடுக்கவே இல்லை எங்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ அந்த பணம் கையில் வர்றதுக்கு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்பது மகர ராசி. இப்போ மகர ராசிக்கெல்லாம் நிறையா நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி பொதுவான கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ குரு வந்து ஐந்தில் குரு வந்திருக்கார். இப்போ ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். எப்பயுமே அஞ்சு ஒன்பது என்பது ஒரு நன்மையை செய்யக்கூடிய வீடுகள்னு சொல்லிட்டோம். ஏன்னா வீடுகளில் திரிகோண பாவங்கள், அதே மாதிரி கேந்திர பாவங்கள் எடுக்கும்போது ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து சொல்லக்கூடிய கேந்திர பாவங்களாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய வீடு கேந்திரத்துலையும் வருது திரிகோணத்துலையும் வருது. அப்போ ஒன்றாம் இடத்துக்கு ரொம்ப ஒரு பலன் ஜாஸ்தி. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வரும் என்னென்னா ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணத்தில் வருது, ஒன்று நாலு ஏழு பத்து வந்து கேந்திரத்தில் வருது. அப்போ லக்னத்துக்கு பலம் உண்டு அந்த இடத்துல, ரெண்டுத்துலேயுமே ஒன்று வந்துடும். ஆமாம், ரெண்டு இடத்துலேயே ஒன்று வரதுனால அந்த லக்னத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரியாரிட்டி அதில் கொடுக்கப்படுது. அதனால நம்ம பராசர முறையில் லக்னத்தை வச்சு நம்ம வந்து பலன் எடுத்துன்னு சொல்கிறதுக்கான காரணம் பட்டா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஐந்தில் குரு வரதுனால ஒரு வீடுமனை யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள், அதற்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குது, அது வந்து நன்மைகள் கிடைப்பதற்கும் குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக எப்பயுமே குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது குலதெய்வ வழிபாட்டை வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த வருஷத்தில் நம்ம முடிந்த வரைக்கும் ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு எப்பயுமே நம்ம போகணுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னா சக்கரை பொங்கல் வைக்கணும். நம்ம போய் என்ன பண்ணுவோம், தேங்காய் பழத்தை வாங்கி உடச்சிட்டு சாமியை கொண்டு வந்துடுறோம், சக்கரை பொங்கல் கண்டிப்பாக வைக்கணும்.
சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் பண்ணி ஒரு அந்த குலதெய்வத்தை இந்த வருடத்தில் அவங்க வழிபடும் போது அவர்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவே கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி வந்து இந்த மகரம் என்பது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வை இருக்குது. இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வை என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம், 9-12 வெளிநாடு. அப்போ வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகளும் நம்ம இருப்பிடத்தில் இடமாற்றம் செய்து கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இந்த ஒன்பதாம் இடம் வந்து முழுமையாக வந்து சப்போர்ட் பண்ணும். தகப்பனார் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவருக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருக்குது, அவருக்கு ஏதாவது போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வருடத்தில் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது சரியாகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஒரு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக பரணாமடத்தினுடைய குரு பார்வை, இந்த பரணாமடத்தினுடைய குரு பார்வை எடுக்கும்போது லாபஸ்தானம், பரணம் என்பது லாபஸ்தானம், மூத்த உறவுகள் அக்கா அண்ணன் இந்த மாதிரி உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாகுதல் செய்வதற்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக ஏற்படும். லாபத்தை கொடுக்கும், செஞ்சுட்டு இருக்க தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த வருடத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை அடைவதற்கு சப்போர்ட் பண்ணும். அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு, ஒரு யோகமான தசாபுத்திகள் போல ரெண்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும். இப்போ இது நல்லா இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் 11 குரு பார்க்குறதுனால நன்மை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க பிறப்பு ஜாதகத்தில் ஒரு 6 திசையாக ஒரு 8 திசையாக போயிருந்தால் என்னென்னா இந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். அப்போ உங்கள் ஜாதகப்படி 6 இடத்தின் அதிபதி யார், 8 இடத்தின் அதிபதி யாருன்னு பார்க்கணும், லக்கணப்படி யாருன்னு பார்த்து அந்த கிரகங்களுக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும். 6 நொடிக்கும் 8 திசை யாருக்கெல்லாம் போகுதோ மரராசிக்காரர்களுக்கு அந்த 6 இடத்தின் அதிபதி யார், அந்த லக்னத்தின்படி 6 யார், 8 யாருன்னு அந்த ஆலயங்களை பார்த்து அந்த ஆலயங்களில் நம்ம பரிகாரம் செய்துக்கிட்டு செய்யும்போது நமக்கு ஒரு நன்மை பெரிய அளவில் கிடைக்கும். இந்த பரணாமடத்தில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய குரு அதுவும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து பார்க்கக்கூடிய வீடு என்பது பார்த்தீங்கன்னா அவரோட ராசியவே பார்க்க, ஆமாம், அவருடைய ஜென்மராசியவே பார்க்குறாரு. இந்த ஜென்மராசியை அவர் பார்க்குறதுனால அவர் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு எது இருந்தாலும் உடல் ரீதியான பாதிப்புகள் அவர் ஏற்கனவே துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த வருடத்தில் வந்து அவருக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் பிணிகள் நீங்கி நோய்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அவர் எடுத்துக்கொள்வதற்கு இந்த குருவினுடைய பார்வை மிகப்பெரிய அளவில், ஆமாம், குருச்சந்திர யோகம் கூட சொல்லுவாங்க அதை. அதனால் கண்டிப்பாக அந்த அமைப்பு அவருக்கு இருக்குது, நன்மை கண்டிப்பாக மகராசிக்காரருக்கு இந்த வருஷத்தில் ஒரு நன்மையை செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் அவர்களுக்கு அந்த ரிஷப ராசியில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் நிற்கக்கூடிய என்னென்ன ராசி அந்த காரகத்துவம் சார்ந்த உயர்த்தி கொடுக்கும். அந்த அடிப்படையில் மகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மையாக செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பது கும்பம். இப்போ கும்பத்துக்கு எங்கே வந்திருக்காரு அப்படின்னா தன்னுடைய 4 வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ 4 வந்தால் தர்மபுத்திர 4 வனவாசம் போனது அப்படின்ற மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்குது. அதனால் எல்லாருமே வனவாசம் போயிடுவாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கக்கூடாது. அவங்களை ஜெய ஜாதகத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த விஷயங்கள் வந்து இடமாற்றம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடமாற்றத்தை கூட சுகமான இடமாற்றமாக எடுத்துக்கலாம். ஒரு வீடு மாறுறது, ஒரு ஆஃபீஸ் மாறுறது, இல்லை செஞ்சுட்டு வேலையிலேருந்து வேறு இடத்துக்கு வேலை புதுசாக போய் வேலை தேடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக நன்மையான இடமாற்றமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் 4 குரு வந்தால் எல்லாமே தவறு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டாம், அந்த அடிப்படையில் பயப்பட வேண்டியதுதான். அவருடைய பார்வை இந்த 4 பார்வைன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 8 இடத்துக்கு பார்வை விழுது. 4 இடத்துலேருந்து 8 இடத்துக்கு பார்வை, தன்னுடைய ராசியான 4 வீட்டுக்கு அந்த அமைப்பு இருந்தாலும் 8 இடத்துக்கு குரு பார்வை விழுகுது. 8 இடம் என்பது ஒரு மனிதனுக்கு அந்த விபத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிலாம் நிறையா சூழ்நிலை சொல்லப்பட்டிருந்தாலும் அது நம்ம பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இந்த இடத்துல கிடையாது. பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தும்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். எப்பவுமே பார்க்கும் இடங்களை வந்து அதை அதிகப்படுத்தும் நம்ம சொல்கிறோம். அப்போ 8 இடத்தினுடைய தன்மை இங்கே உணர்த்தும்னு நம்ம சொல்லப்பட்டுறோம். அதனால் இவங்க என்ன பண்ணோம், அதிகமாக வழிபட வேண்டிய திருச்சந்திர முருகனை தொடர்ந்து வழிபடலாம், பக்கத்து நியர்பை இருக்கக்கூடிய குரு ஆலயங்கள் இதாக இருந்தால் வழிபடலாம், சித்தர்களுடைய ஆலயங்கள் இருந்தாலும் வழிபடலாம். 18 சித்தர்கள் நிறைய இடங்கள்ல அங்கங்கே ஐக்கியமாயிருக்காங்க, அந்த மாதிரி இடங்களை பார்த்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். என்ன சொல்ல போனால் திருவண்ணாமலை கிரிவலம் அடிக்கடி போகலாம். இந்த வருடத்தில் மாதம் ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா எத்தனையோ சித்தர்கள் அடக்கமாயிருக்காங்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக, அதை சுற்றி மலையை சுற்றி சித்தர்களுடைய பூமி அப்படின்றது மாதிரி சித்தர்கள் அடக்கமான இடம் அப்படின்றதுனால இவங்க போகலாம். இந்த இடங்களுக்கு போகும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த 8 இருக்கக்கூடிய 8 இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு நீங்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் வரணும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அடுத்தடைய பார்வை என்பது பத்தாம் இடத்துக்கு இருக்கு. பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். தொழில் நல்லா ஒரு உயர்வை கொடுக்கும். செஞ்சுட்டு இருக்க வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட பிரச்சனை நீங்கி அதே இடத்துல அவர் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த செஞ்சுட்டு இருக்க வேலையில் வந்து ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வகைகளை பண்ணும். அதே மாதிரி தொழில் சார்ந்த சொந்தமாக தொழில் பண்ணுறாரு அப்படின்னா தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த ஜீவனஸ்தானம், நான் சம்பாதிச்சு பொருளிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய இடம் என்பது பத்து. அப்போ அதனால் வந்து நமக்கு ஜீவனம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து நம்ம பண வருவாயும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இந்த பத்தாவது பார்வை. அடுத்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது பன்னிரெண்டாம் இடம். பன்னிரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வெளியூர் பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. விரயஸ்தானம் ஒன்றும் எழுதக்கூடாது. நம்ம எல்லாரும் நம்ம நினைக்கணும்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம், விரயஸ்தானம் சுப விரயமாக இருக்கும். இப்போ ஒரு பணம் வாங்கி ஒரு வீடு கட்டுறாரு, ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அது சுபபிரயம். இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அவருக்கு ஒரு சுபபிரயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் சுபபிரயமாக மாட்டிக்கொள்ளலாம். ஏதாவது வெளியூர் போவதற்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் அது இந்த வருடத்தில் அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். விசால ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதுவும் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகி வெளியூர் பயணம் போவதற்கான வாய்ப்பு அவருக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த குறுபெயர்ச்சி என்பது இவருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. பெரிய அளவில் பயப்பட வேண்டிய, நம்ம சுயஜாதகம் அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த விஷயங்களை வந்து பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பயப்பட வேண்டியது நல்லாவே இருக்குது இந்த ஜாதகங்களுக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது மீனராசி. இப்போ மீனராசிக்கு குரு எங்கே வந்திருக்காரா, மூணில் குரு வந்திருக்கு. இல்லை துரியோதன் படை மூணில் மாண்டது அப்படின்ற மாதிரி அந்த பாடலில் இருக்குது. அப்போனா தன்னுடைய பதவியெல்லாம் இழந்துருவாங்க, எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நான் எல்லாம் எல்லா அமைப்புலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சுய ஜாதகம் உங்களுடைய நன்மை நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால், இது யோகமான திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தால், இந்த மூணில் இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிஷபராசியில் வந்து என்னென்ன கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது இந்த மூணில் குரு வந்தாலும் ரிஷபராசியில் என்னென்ன கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குதோ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். இப்போ நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன், ரிஷபராசியில் அந்த கிரகம் தான் நல்லாயிருக்கும், அந்த கிரகம் தான் ஏன்னா நீ எதுவுமே சொல்ல நல்லாயிருக்குன்னு சொல்கிறே தவிர என்ன ஒன்றுமே சொல்லவே இல்லையே நீயே. அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் இருக்குன்றது அது எனக்கு தெரியாது. குரு எந்தெந்த ராசி கூட, சரி எந்தெந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்குன்றது அவங்களோட அவங்க ஜாதகம் பார்த்தா தான் தெரியும், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ சனி பகவான் இருக்காரா, இல்லை வந்து செவ்வாய் இருக்காரா, இல்லை வந்து சனி சுக்கரன் இருக்காரா, நான் நவ கிரகங்கள் எந்த கிரகம்ன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரிஷப ராசியில் எந்தெந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உறவுகள், அந்த கிரகம் சார்ந்த அந்த காரகத்துகள், அந்த கிரகம் சார்ந்த விஷயம், அந்த ஜாதகருக்கு என்னென்ன கொடுக்கணும் அந்த கிரகம் நினைக்கிறதோ அந்த விஷயங்களுக்கு தடை இருக்காது. அப்போ இது முக்கியமாக வந்து அவங்களுடைய சுய ஜாதகங்களே முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய அம்சம் இதில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த குரு மூணு இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படி என்பதுதான் உண்மை. இவருடைய பார்வை என்பது பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு பார்வை விழுகுது. ஏழாம் வீட்டுக்கு பார்வை விழுந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் அமைப்பை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் தடைகள் இருந்தாலும் குழந்தை பிறப்பில் வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதனால் ஏழாம் இடத்து பார்வை என்பது என்ன சொல்ல போனால், ஏழாம் இடம் என்பது கூட்டுத் தொழிலை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றது மனைவி, அதே மாதிரி நம்மளுடைய ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம் தான். அப்போ யாரெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து செய்கிறீங்களோ, தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் முன்னே இருந்திருந்தாலும் இப்போ இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயம், பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த குரு வந்து செய்யும்ன்றதை நம்ம ஏற்றுக்கலாம். அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. ஒன்பதாம் இடம் என்பது ஏற்கனவே வெளியூர் பார்வை, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புன்னு சொன்னேன். ஆனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். தந்தையார் சார்ந்த உறவு முறைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக போகும். தந்தையாருடைய உடல்நிலைகள் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் நீங்கி நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு தந்தையாருக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஐந்தாம் இடம் என்பதும் ஒரு வகையில் நன்மையை கொடுக்கக்கூடியவன்னு சொன்னேன். ஒன்பதும் நன்மையை, அப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது வந்து புண்ணியம். அதனால் வந்து நல்ல ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால இந்த வருடத்தில் பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்கள் அடைவார்கள் அப்படின்ற அமைப்பு உண்டு. அடுத்து பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வை. இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானம், அவங்க செஞ்சிட்ருக்க தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு. இதுவரைக்கும் போய் எனக்கு தொழில் ரொம்ப நஷ்டமாக நினைச்சு, ரொம்ப எதுவுமே என்னால் எய்ம் பண்ணி போக முடியல, எனக்கு வாழ்க்கையில் இந்த ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைத்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தை குறிப்பார்ப்பதால்
லாபங்கள் கிடைக்கும், தொழில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பெருசாக இல்லை எல்லாமே நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். அதுக்கு அடுத்தபடியாக மூத்த உறவு, பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதரம், மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரும். அதனால் மூத்த உறவுகள் இவங்களுக்கு மேலே ஒரு அக்காவோ அண்ணனோ இந்த மாதிரி இருந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்து ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சொத்து தகராறில் ஏதாவது பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இருந்தால் கூட அதுவும் இப்போ சரியாகி போகக்கூடிய வாய்ப்பு. கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் நீங்கி ஒரு நன்மையை கொடுப்பதற்கு இந்த குறிப்பிட்ட சாதகமாகவே இருக்கும். ஆனால் வந்து இப்போ இதில் விஷயங்கள் என்னென்னா இதெல்லாமே பொதுவான பலன்கள் தான், பொது பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்குது. பட் சுய ஜாதகம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கான விஷயங்களை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணணும். ஆமாம், சிறப்பு. இப்போ 12 ராசிகளுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்ததுல முக்கியமா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நான் பதிவு பண்றது, நிறைய நீங்க இந்த பொதுவான ராசி பலன் சொல்லி யூடியூப்ல பாக்குறது இல்ல ஏதாவது சேனல்ல பாக்குறது வந்து பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்களை சொன்னா ஓகேன்னு மனம் ஏத்துக்கும், ஆனா ஏதாவது ஒரு கெட்டதான ஒரு செய்தி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா மனம் ஏத்துக்காது. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படணுன்ற அவசியமும் கிடையாது. சொன்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பெரிய விஷயங்கள் ரோல் பிளே பண்ணும். பரிகாரம்னா என்ன போயிட்டு காசு கொடுத்து பண்றது அந்த மாதிரி கிடையாது. கோளறு பதிகம், கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கோளறு பதிகம் நீங்க வந்து வீட்டில் பிளே பண்ணலாம், அப்பப்போ கேட்கலாம். அதே மாதிரி அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் அதையும் நீங்க வீட்டில் வந்து பிளே பண்ணலாம், திருவாசகம் பிளே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பரிகாரம் அப்படின்ற பேர்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாகவே நம்ம பண்ணிக்கொள்ள முடியும். கந்தர் அலங்காரம், கந்தர் அலங்காரம், அந்த கந்தர் அலங்காரமும் நீங்க வந்து கேட்கலாம், சொல்லலாம். அப்படின்போது நிறைய விஷயங்கள் மாற்றத்திற்குரியதாக தான் இருக்கும். அதனால் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே பொதுவான பலன்கள். அது எப்படின்னா அவங்க அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் என்ன, இந்த இப்போ எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். இது சொல்றதுனால இது எல்லாமே இப்படி கெட்டது நடந்துருக்கும் அப்படின்னா சான்ஸே இல்லை அப்படி உங்களுக்கு நடக்கிறதுக்கு. இது எல்லாமே பொது பலன், கொஞ்சம் ஒரு வகையில் இது சப்போர்ட் பண்ணும். ஆனா உங்களோட சுய ஜாதகம் உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது முழுமையாக பலன்னு சொல்ல முடியும். உங்களோட தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகம் எங்கெங்க நிக்குது அப்படின்றத பார்க்கணும். அது எத்தனாவது வீட்டுக்குரியவன் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அது எந்த நட்சத்திரத்துல நிக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி அனைத்து விஷயத்தையும் வச்சுதான் ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ண முடியும். அதனால கெட்டது சொல்றாங்க அப்படின்னா அதை நினைச்சு நீங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க நவகிரக வழிபாடு அப்பப்போ நீங்க போய் பண்ணிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களோட லைஃப்ல முன்னேறும். ஓகே, இந்த விஷயத்தை தான் நீங்க ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நன்றி, நீங்களும் குரு பெயர்ச்சி பலன்களை சொன்னதுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.